ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ 10th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபுல் இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இன்றைக்கி சாயங்காலம் வந்து ஒரு முக்கியமான வீடியோ இருக்குது, செக் அவுட் வீடியோ. அதாவது வந்து அதையாவது படிச்சுட்டு போனீங்கன்னா அட்லீஸ்ட் 75 ஒரு 35 அபோவ் 40 அபோவ் கூட எடுக்கலாம். இப்போ 25 மார்க் போட்டால் நமக்கு 65 ஆச்சு, 40 அபோவ் எடுத்தாங்க. ஸோ இப்போ பயாலஜிக்கு சொல்லிடுறேன், சீக்கிரம் நோட் பண்ணிக்கலாம், டைம் ஆச்சு. மோனோகோட், டைகோட்டு, லைட் டிபெண்டன்ட், லைட் இன்டிபெண்டன்ட், ஏரோபிக், அனேரோபிக், மோனோகோட் ஸ்டெம், டைகோட் ஸ்டெம், லீச்சு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, சிஸ்டால், டைஸ்டால், டிரான்ஸ்பிரேஷன், ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட்டு, கிளாசிஃபைன், இதெல்லாம் நிமிஷத்தில் படித்து முடிச்சிடலாம். கிபர்லின்ஸு, ஈஸ்ட்ரோஜின், கேசியஸ் பிளான்ட் ஹார்மோன், லேக் ஆஃப் ஏடிஎஸ் இன்சுலின், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் செல் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒவ்வியூல் டைகிராமோட படிச்சுக்கோங்க, மென்டல் பியா பிளான்ட், ஏஜ் ஆஃப் ஃபோசில் ஃபியூல், எத்தனா பாட்னி, ஹோமோலோகஸ், அனலாகஸ், இன்பிரீடிங், அவுட் பிரீடிங், ஹைப்ரிட் விகர், அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, ஹெச்ஐவி டிரான்ஸ்மிஷன். பார்க்குற கொஞ்சம் நிறைய இருந்தாலும் எல்லாமே ஈஸி, அது முக்கியமாக கடைசி நாள் லெசன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், கான்சிக்வன்ஸ் பார்த்திங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கதை தான், போக்ஸோ ஆக்ட், சைல்ட் அப்யூஸு. 7 மார்க் வந்து பார்த்திங்கன்னா மேல் ரேபிட்டு, அப்சர்வ் வாட்டர், மென்ஸ்ட்ரல் சைக்கிள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ, டிரைவிங் செலெக்ஷன், மோனோஹைப்ரிட் டைஹைப்ரிட், ஜீன் குளோனிங் டெக்னிக்ஸ், ஆல்கஹால் ப்ராப்ளம்ஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மெத்தட்ஸ், கான்சிக்வன்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன். ஸோ எல்லாமே ஏபின்னு போட்டு தான் கேட்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். 2 மார்க்ஸ் ஏகப்பட்டது கொடுத்துருப்பேன், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி படிச்சது அவனை ஏன்னா வந்து ஏபின்னு போட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது, 7 மார்க்லேயும் 4 மார்க்லேயும். தயவுசெய்து 2 மார்க் நீங்கள் அப்படி தான் படித்தாகணும். ஸோ அப்போ 2 மார்க் யூனிட் 12 வந்து பார்ட் 5 வந்து ஃபுல், பார்ட் 6ல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தான், யூனிட் 13ல் பார்ட் 5 ஃபுல், பார்ட் 6லேயும் 1, 2. அடுத்து யூனிட் 14ல் பார்ட் 5 ஃபுல், பார்ட் 6 வந்து இந்தந்த க்வெஸ்சன்ஸ். யூனிட் 15ல் வந்து பார்ட் 5ம் பார்ட் 6ம் ஃபுல்லு, பார்ட் 7ம் ஃபுல்லு. அடுத்து யூனிட் 16 பார்ட் 6 ஃபுல்லு, பார்ட் 7ல் இந்தந்த க்வெஸ்சன்ஸ். ஸோ நாங்கள் நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்தந்த க்வெஸ்சன்ஸ் போடுது புக் பேக்கில். யூனிட் 17 பார்ட் 6 ஃபுல்லு, பார்ட் 6 ஃபுல்லு கிடையாது, பார்ட் 6ல் இவ்வளோ மட்டும்தான். அடுத்தது யூனிட் 18 பார்ட் 5 ஃபுல்லு, பார்ட் 6 வந்து இவ்வளோ தான். ஸோ அடுத்து யூனிட் 19 பார்ட் 6ல் 1, 2. ஸோ யூனிட் 20, 21, 22, 23 எல்லாம் ரொம்ப ஈஸி, ஏபின்னு போட்டு கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது, தயவுசெய்து படிச்சுருங்க. ஸோ டயக்ராம் வந்து ஸ்பெர்மு, ஒவ்வியூல், அட்ரினல் கிளாண்டு, தைமஸ் கிளாண்டு, தைராய்ட் கிளாண்டு, மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், ஹார்ட்டு, ரூட் ஹேரு, நியூரானு, ஸ்பைனல் கார்டு, பிரெயினு, பேங்க்ரியாஸு, தைமஸ் கிளாண்டு, ஓவம், ஆந்தர், டெஸ்டிஸ், ஹியூமன் டெஸ்டிஸ், கைனோசியம், ஸ்பெல்லிங் தப்பு இதில். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரோமோசோம்ஸ், அதையும் ஸ்பெல்லிங் தப்பு. குரோமோசோம்ஸ், குரோமோசோம் ஸ்ட்ரக்சரு, குரோமோசோம் பேஸ்ட் ஆன் சென்ட்ரோமியர், அதாவது கிளாசிஃபிகேஷன் குரோமோசோமோட டயக்ராம் மட்டும் பார்த்துக்கோம். ஸோ இந்த டயக்ராம் மட்டும் பார்த்தா போதும். ஸோ தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயாலஜி கண்டிப்பாக நல்லா படிச்சிருங்க, வித்தின் 6 to 7 hours படித்து முடிச்சிடலாம், 5 hoursல படித்து முடிச்சிடலாம். கொஞ்சம் சிரமம் பார்க்காம படிச்சிருங்க, இன்றைக்கி டைம் இல்லை. ஸோ நாளைக்கு எக்ஸாம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சுத்தமாக நான் படிக்காதவங்க சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.